மேஷராசி நேயர்களே, காலையில ஃபுல்லா தூக்கம் வருது தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு திரிவ, ஆனா ராத்திரி பெட்ல படுத்து ரீல்ஸ் பார்த்தே டைமை கழிப்ப. கும்பராசி நேயர்களே, அப்பா அம்மா முன்னாடி வந்துட்டு பெண்களே எனக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லுவ, ஆனா மத்தவங்க முன்னாடி பொம்பளை பொம்பளை அப்படின்னு அலையுவ. மீனராசி நேயர்களே, ஜிம்முக்கு போய் உடம்பை ஏத்தலான்னு ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணுவ, ஆனா முதல் நாளே ஒர்க் அவுட் பண்றது கஷ்டமா இருக்கு வலிக்குதுன்னு நின்றுவ. மற்ற ராசிக்கான ராசி பலன் நாளை கூறப்படும். நன்றி. மருந்து இல்லாத மருத்துவம் இல்லங்கிற மாதிரி பரிகாரம் இல்லாத ஜோதிடம் இல்லை. பரிகாரங்கள் வந்துட்டு செஞ்சா வந்து நடக்காது அப்படின்னு ஏதோ ஒரு நம்பிக்கை. வாழ்க்கை மாடர்னாக மாடர்னாக பரிகாரங்களும் மாடர்ன் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அந்த காலத்துல தான் சொல்லிட்டு இருப்பாங்க, பரிகாரம்னா கோயிலுக்கு போய் உருளு, இந்த சாமிக்கு முன்னாடி அந்த பிரதர்சனம் பண்ணுங்க, அழகு தீவினிங்க, அப்புறம் அழகு குத்துங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. நான் தீ விதிச்சது இதுக்காகலாம் இல்லை, நிகழ்ச்சியை வளர்ச்சி அதை சொல்லிடுறீங்க. பட் ஆனால் டெக்னாலஜி டெவலப் ஆக வந்து பரிகாரங்களும் டெவலப் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன். பாரம்பரிய ஜோதிடர் ரத்னகுமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். இந்த சந்திராஷ்டமம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். சந்திராஷ்டமம் அன்னைக்கு எல்லாரும் என்ன செய்யணும்னா, நிறைய பேர் எல்லாரும் சாமி கும்பிடுவாங்க, என்னென்ன பண்ணுவாங்க, ரெண்டே பரிகாரம் நம்மளே. நம்ம இப்ப எல்லாரு கையிலும் மொபைல் இல்லாம ஆளே இல்லை, அவங்களே அவங்க ஒரு செல்ஃபி எடுத்துட்டு டெலிட் பண்ணிட்டா அன்னைக்கு சந்திராஷ்டமம் வேற ஒண்ணும் செய்யாது. போட்டோ எடுத்து டெலிட் பண்றதெல்லாம் ஒரு பரிகாரமா மாறிடுச்சு பாத்தீங்களா. இந்த கேட்டவன்டா இந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணுக்கே சிரிப்பா இருக்கு, இந்த பரிகாரம் சொன்ன சொன்னா காமெடி பேசிட்டு இருக்க அப்படி. சரி இருக்கா கேப்போம். அதே மாதிரி இன்னொரு ஃபேமஸான பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா, குட் டே பிஸ்கெட் காலையில் எழுந்துச்சோன்னா ஃபர்ஸ்ட் சாப்பிடணும் பல் விளக்கிட்டு. காரணம் என்ன, அதுல பேர்ல என்ன இருக்கு, குட் டே. ஸோ சந்திராஷ்டம் அன்னைக்கு வரக்கூடிய இன்னல்கள் பூரா இந்த குட் டே பிஸ்கெட் சாப்பிடுமா, அன்னைக்கு டே ஃபுல்லா குட் டேவா ஆயிடும். இது மிகப்பெரிய வெற்றியை கொடுத்த பரிகாரம். குட்டே பிஸ்கெட்ல குட்டேன்னு பேர் இருக்கிறதுனால குட்டேவா சாப்பிட்டா குட்டேவா இருக்குமா, என்னடா இது பரிகாரம் அப்படின்னா. மான்ஸ்டர்ங்கிற ட்ரிங்க்ல வந்துட்டு மான்ஸ்டர் ட்ரிங்க குடிச்சா நான் என்ன மான்ஸ்டர் ஆயிடுவேனா, இல்ல இல்ல அப்ப தம்ஸ் அப் குடிச்சனா எனக்கு எல்லாரும் தம்ஸ் அப் கம்மி பாக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து குட்டே கம்பெனியோட ஏதோ பிராண்டிங் டீல் போட்டு வச்சிருக்காரு நினைக்கிறேன். சேல்ஸ் பண்றதுக்கு என்னெல்லாம் குட்டே காரம் பண்றான் பாத்தீங்களா. பவகர்ணனா கிரகம் வந்து செவ்வாய். அப்போ யூனிஃபார்ம் பர்சன்ஸ் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன், ஃபயர் சர்வீஸ் ஆஃபீஸ். ஸோ அது பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கடையில் பைலர் டீ சாப்பிட்டுட்டு அவங்க வந்து பருப்பு வடை சாப்பிட்டாங்கன்னா மிகப்பெரிய உள்ள கர்ணநாதன் ஆக்டிவேஷன் ஆகும்னு சொல்லி மிகப்பெரிய உள்ள வெற்றி. நிறைய கிளைண்ட்டுக்கு வர போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்ல டீயும் பருப்பையும் சாப்பிட்டா மிகப்பெரிய அளவுல வெற்றி ஆயிடலாம்ல. உங்களெல்லாம் பார்த்தா எனக்கு பரிதாபமா இருக்கு. கஷ்டப்பட்டு போய் படிச்சு காலேஜ் எல்லாம் சேர்ந்து அதுக்கு காசு கட்டி அதுக்கப்புறம் வேலைக்கு போய் தேவையில்லாம உழைப்பு உழைச்சிட்டு இன்னும் வந்துட்டு டம்மி பீஸா தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அதுக்கு வேற போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்துல போய் ஒரு டீயும் ஒரு பருப்பு உடையும் சாப்பிட்டு இருந்தா வாழ்க்கை மிகப்பெரிய இடத்துல போயிருக்கலாம்ல. அம்பானி கூட டீயும் பருப்பு உடையினாலதான் இப்படி பெருசா இருக்கு. ஐ மீன் வளர்ச்சி இல்ல. கிளைண்ட்டுக்கு வராத பணத்தை வர வைக்கிறதுக்காக நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அங்க போய் சாப்பிட்டு நிறைய ஃபீட்பேக்ஸ், வராத பணம் எல்லாம் திரும்ப வந்திருக்கு. என்ன சார் இதுமே நம்புற மாதிரி இல்லையே சார். இதோட அடுத்த பாயிண்ட் சொல்றேன். இதுவே பெரிய பாயிண்ட். இதோட அடுத்த பாயிண்ட் என்ன இருக்குது, அந்த அக்காக்கே நம்ப முடியல, இருந்தால் பேசுறதெல்லாம் எப்படியா நம்ப முடியும். தைத்துல காரணக்காரங்களுக்கு வந்து கிரகம் வந்து சுக்கிரன். சோ அவங்களுக்கு என்ன சொல்லிருப்பேன், ஏதாவது உங்களால சுக்கிரன் வந்து அழகு குளது இல்லனா வந்து ரொம்ப லக்ஸரியா இருக்கிற மாதிரியான ஒரு கிரகம். என்ன மால்ல போய் படம் பார்த்துட்டு அங்க ஐஸ்கிரீமும் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட சொன்னேன். ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய PWD இன்ஜினியர் நினைச்சிருக்காரு, அவர் நம்ம ஃப்ரெண்டு ஃபாலோயர், போய் சாப்பிட்டு பார்த்து டெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஒரு 10 பேரை கூப்பிட்டு போய் எல்லாரையும் படம் பார்க்க வச்சு எல்லாருக்கும் பாப்கார்ன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துருக்காரு. அவருக்கு கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ண அந்த பில் வந்து சாங்ஷன் ஆகாம இருந்திருக்கு. போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவர் கிடைச்சது 3 மேடையில் என்ன சொன்னார், எனக்கு கன்ஃபார்ம் தெரியாது நீங்க சாப்பிடுறீங்களா இல்ல உண்மைதான் உண்மைதான் தெரிஞ்ச போல. வாங்க, ஒரு பெரியார் என்ன, 1000 பெரியார் வந்தாலும் உண்மையெல்லாம் திருத்த முடியாதியா. நீங்க படிக்கல, என் குழந்தைங்க வந்து பாஸ் ஆக மாட்டாங்க, நீட் எக்ஸாம் எழுதுறாங்கலாம் என்ன தெரியுமா சொன்னேன், கடையில் இருக்குது பாஸ் பாஸ் அதை வாங்கி தலைகாணி கட்டியில் சொல்லிவிடுங்க. குழந்தை நைட் ஃபுல்லாக தலைகாணியில் படுத்துருக்குமா, லா ஆஃப் அட்ராக்ஷன் விதிப்படி
பாஸ் பாஸ்ங்கிற விஷயம் அந்த பிரெயின்ல போய் ஆட் ஆகிட்டே இருக்குமா? அந்த குழந்தைக்கான தெரியணும், அதுல பாஸ் பாஸ் இருக்குன்னு தெரியும். தெரியாம இருந்தாலும் அப்புறம் எப்படி சார் பிரைன் அஃபெக்ட் பண்ணும்? சரிங்கம்மா, இப்ப வந்து ஒரு கோவில் வந்து யந்திரம் பிரதிஷ்டப்பட்டிருங்க, இந்த யந்திரம் எல்லாருக்குமா தெரியுது? இல்ல, அந்த யந்திரத்தோட வைப்ரேஷன் சாமிக்கும் தெரியுது, அங்க இருக்கவங்க சுத்தி எங்கதுல அந்த வார்த்தைக்கு பவர் உண்டுமா? முதல்ல வைக்கிறவங்க நம்பி வைக்கணும். அது யார் வைக்க போறா? பேரண்ட்ஸ் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வைக்க போறா? அப்ப பாஸ் பாஸ் எடுத்து தலையாடிக்குள்ள வச்சு நாம எக்ஸாம் என்ன பாஸ் ஆக போறான்? லா ஆஃப் அட்ராக்ஷன் வேற டே, லா ஆஃப் அட்ராக்ஷன் இதுக்குதான் படி பண்ணிருந்தேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஏதோ அந்த வார்த்தையை வந்து எங்கேயோ கேள்விப்பட்டுட்டு வந்துட்டு எதுதெல்லாம் லிங்க் பண்றான் பாத்தீங்களா? வைக்கிறவங்க நம்பி வைக்கணும். அது யார் வைக்க போறா? பேரண்ட்ஸ் வைக்கிறாங்க. பேரண்ட்ஸ் வைக்க போறா? அப்பா வச்சா சூரியனா இயங்க ஆரம்பிச்சிருவாரு, அம்மா வச்சா சந்திரனா இயங்க ஆரம்பிச்சிரும். சோ சூரியன் சந்திரன் சேர்ந்தா அந்த குழந்தை உருவாயிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் முழுமனையாக தான் செய்யும் போது, அப்ப பகலில் ஆளக்கூடிய கிரகம் சூரியனாவும் இரவில் ஆளக்கூடிய கிரகம் சந்திரனாவும் அப்ப ரெண்டு பேருமே வச்சுட்டாங்கன்னா அது வேலை செய்யாத. ஓகே, செவ்வாய்க்கிழமைன்னா நல்ல காரியம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை அதை செய்யலாம். ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அவர் கரசக்காரனக்காரு, போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு 14 லட்சம் ரூபா பிசினஸ் லாஸ். நீங்க கேக்கலாம், கருணாநாதன் இயக்கினா முன்னும் பணம் வரும்னு சொன்னீங்க, இப்ப இவருக்கு எப்படி லாக் ஆனிச்சு? அங்கதான் நம்ம பாக்கணும். அவருக்கு ஜாதகத்துல சந்திரன் வந்து 12 இடத்துல இருக்கார். இது வராம இருக்கிறதுக்கு அவர் வேலை பண்ணி பரிகாரம் சொல்லி இருக்கு. என்ன சொன்னோம்னா, போகும்போது 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் வாங்கிடுங்க. அந்த 2 லிட்டர் வாட்டர் பாட்டில 2 சிப்பு தண்ணி குடிச்சிருங்க, மீதி லாக் பண்ணி கார்ல டிராவல் பண்ணும் போதே ஜன்னலை ஓபன் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க, டோரை ஓபன் பண்ணி. அவன் 12 லட்சம் ரூபா லாஸ் ஆனது அவன் வந்துட்டு தண்ணி குடிச்சு பாட்டில வெளில போடாதனால. அது பண்ணிருந்தானா உனக்கு 12 லட்சம் ரூபா லாஸ் ஆயிருக்காது கரெக்டா? என்ன மாதிரி பேசிட்டு இருக்க? காரணம் என்ன கேக்குறீங்களா? சந்திரன்னா தண்ணி, இங்கேயே ஒரு லாஸ் பண்ணிட்டாரா? நீங்க சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாம் கேக்க இப்படி எல்லாம் ஒரு பரிகாரம் இருக்குமா அப்படின்ற மாதிரி இருக்கு. பரிகாரம் மிகப்பெரிய இப்ப லேட்டஸ்டா மிகப்பெரிய பேசப்பட்ட பரிகாரம் பாஸ் பாஸ் பரிகாரம். ஏன் நீங்க பாஸ் பாஸ் தேர்ந்தெடுத்தீங்க? வெறும் வார்த்தை மட்டும் இல்ல, அது உள்ள அதிகமா இருக்கிறது சோம்பு. சோம்பு வந்து பாத்தீங்கன்னா புதனோட ஆதிக்கம், அது உள்ள ஸ்வீட்னு சொல்லக்கூடிய சுக்கரன் இருக்கு. சோ சுக்கரன் புதன் தான். இவனுங்க பேசுற லாங்குவேஜ் எனக்கு ஏதோ வித்தியாசமா இருக்குங்க. புதனாதிக்கங்கிறா சுக்கரனுங்கிறா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா இதில் தான் எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அதனால் வந்துட்டு இதை பற்றி நான் இது வரைக்கும் நான் அது தெரிஞ்சுக்க விருப்பமும் பட்டது இல்லையா? அதனால் அதை பற்றி நான் எதுவும் கேள்வி கூட பட்டது கிடையாது. உண்மையை சொல்லணும்னா எனக்கு நான் எந்த ராசினே எனக்கு தெரியாது. ராசி அப்புறம் வேறு நட்சத்திரம் அந்த ரெண்டுமே எனக்கு இதெல்லாம் என்னன்னே தெரியாது. மொத்தமாக 12 ராசிகள் இருக்கிறது. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். சரி, நம்ம இந்த மாதிரி வந்துட்டு வேற மத்த ஜோசியர்கள் எல்லாம் இந்த மாதிரி என்ன ஜோக்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பாப்போம். சென்ற மாதத்துல ஒரு பொண்ணோட போன வந்து கார்ல போயிட்டு இருக்கும்போது ஓரம் கட்டிட்டு என்னம்மா அப்படின்னு அட்டன் பண்ணிட்டேன். சார் என்ன சார், எனக்கு மட்டும் உடனே அட்டன் பண்ணிட்டீங்க, நிறைய பேர் சொல்றாங்க நீ அட்டன் பண்ணவே இல்லம்மா, உனக்கான பிரச்சனை வந்துருச்சுமா அட்டன் பண்ணமா சொல்லும்போது அவன் டக்கு டக்குன்னு கேட்க, நீ மிதுன ராசியாமா? ஆமா சார், நீ மிதுன ராசியா இருந்தா மட்டும்தான் இந்த நேரத்தை எனக்கு ஃபோன் பண்ண முடியும். ஓஹோ, ஃபோன் பண்ற டைமிங்கை வச்சு அவங்க என்ன ராசின்னு வேற கண்டுபிடிப்பா? அப்படியாமா, சரி உருட்டு உருட்டு, உன் இஷ்டத்துக்கு என்னன்னு உருட்டு. உனக்கு பச்சை கலர் ரொம்ப பிடிக்குமாமா? ஐயோ, என் ஃபேவரட்ல பச்சை தான் சார். அதாவது அவ கால் பண்ண டைமை வச்சு அவளுக்கு வந்துட்டு என்ன ராசி, என்ன கலர் பிடிக்கும், அவளுக்கு வந்துட்டு என்ன பிளான்ட் வளர்க்கறா, எல்லாமே ஒரு கால் பண்ண டைமிங்கை வச்சே கண்டுபிடிச்சிருவாரு. ஐயா, என்னோட வாழ்க்கை எப்படி இருக்குங்க ஐயா? அவனாவது கடைசி வரைக்கும் தண்டு சோரத்துன்னு பொழைச்சுக்குவான். நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. ஸோ ஒருத்தருக்கு வந்து நான் இதை சஜஸ்ட் பண்ணேன். இது என்னன்னா, நல்ல ஃப்ரெண்ட் செட்டாக இருந்தீங்க, எங்கே போனாலும் உங்களுக்கு உங்களை எல்லாருக்குமே பிடிக்கிறோம். பிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒரு வேலை பார்க்குற இடம் போனீங்கன்னா அங்கேயும் உங்களை எல்லாரும் பிடிக்கிறதுக்கு, காலேஜ் போனீங்கன்னா அங்கேயும் உங்களை எல்லாரும் பிடிக்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓ, இவங்க சொல்ல போகிற வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணால் வந்துட்டு நம்ம காலேஜில் எங்கே போனாலும் வந்துட்டு மக்களுக்கு வந்து நம்மளை பிடிக்குமாம்மா? சரி, லெட் மீ கெஸ். அவங்க சொல்கிறாங்க, நான் ஒரு கெஸ் பண்ணுறேன். ப்ளீஸ், தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே. ஐ மீன் அந்த குட் டே இல்லை, ஹாவ் அ குட் டே வேற குட் டே, அந்த குட் டே நினச்சாதீங்க ஐயா. யுவர் ட்ரெஸ் இஸ் நைஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னால் ஏபி கண்டிப்பாக பிடிக்கும். இது ஜென்ரல் நாலேஜ்.
மேடமோட வேர்ட்ஸ் கவனிப்போம். காலேஜ் போனீங்கன்னா அங்கேயும் உங்களை எல்லாரும் பிடிக்கிறதுக்கு இந்த வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த வேர்ட்ஸ் என்னன்னா சர்க்குலேட் ரெடிகுலஸ் சாம். சர்க்குலேட் ரெடிகுலஸ் சாம் இதை நான் எப்படி உபயோகப்படுத்துறேன்? சும்மா இருக்கவங்கிட்ட போய் சர்க்குலேட் திஸ் பேப்பர்னா நான் சொல்ல முடியும்? எஸ் சார், ரெடிகுலஸ் ப்ரோ. Why are you gay? நீங்க வீட்டுக்குள்ள வடமேற்குல வந்து வீட்டுக்குள்ள படிக்கட்டு இருந்தா லவ் மேரேஜ் உண்டு. வீட்டுக்குள்ள படிக்கட்டு இருந்தா லவ் மேரேஜ் இருக்கு. என் வீட்லயே தான் படிக்கட்டு இருக்கு. என் வாழ்க்கையில லவ்வே இல்லையே. ரீல்ஸ் போட சொன்னா ரீல்ஸ் எல்லாம் போட்டிருக்கா. கணவன் மனைவி பிரச்சனைகள் வருது அப்படின்னா பொதுவா பெண்கள் வந்து திருமணத்துக்கு அப்புறம் தான் அம்மா கிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருப்பாங்கம்மா. அதால மிகப்பெரிய பிரச்சனைகள் வரும். ஃபார் மை ரிசர்ச் 24/7 வந்து ஃபோன் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாங்கம்மா. அப்படி இருக்காங்க, எங்கள் மாமியார் டம்ளார் தொப்புன்னு வச்சாங்க சொல்லிட்டு இருக்காங்கம்மா. என்னுடைய ரிசர்ச்சில் நான் பார்த்துருக்கேன், என்னுடைய குருநாதர்களும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரிசர்ச்ல பார்த்த மாதிரி எனக்கு தெரியலையே. இவன் வீட்டுல நடந்ததெல்லாம் வந்துட்டு ஜோசியன் சொல்லிட்டு இருக்கா அப்படியோ? அந்த மாதிரிதான் எனக்கு தெரியுது பார்த்தா. அதுவும் மூஞ்சி எக்ஸ்பிரஷன் எல்லாம் பார்த்தா அதே மாதிரிதான் ஃபீல் ஆகுது. இவன் தான் எங்கேயோ சமத்தையா அடி வாங்கியிருக்கான். அதுல பார்க்கும் போது பெரும்பாலான பிரச்சனைகள் எங்க வருதுன்னா பெண்களினுடைய தாயாராலதாம்மா. உங்க மாமியார்னால பிரச்சனைன்னு சொல்லு, அதுக்கு எதுக்கு எல்லாருக்கும் பெண்களுக்கு வந்துட்டு இது இப்படி சொல்லிட்டு? அந்த கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வருது. கணவன் மனைவி அதாவது நம்ம வாழ்ந்த எல்லாரத்தோட வாழ்க்கையில ரொம்ப வர்ஸ்டான இயரான 2020க்கு வந்து ப்ரெடிக்ஷன் வந்து கேக்குறாங்க. 2020 எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறதுக்கு இவனுங்க எல்லாம் டாப் ஜோசியக்காரர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்துட்டு வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிருக்காங்க. 2020 ஒரு மிகச்சிறந்த ஆண்டாக இந்திய திருநாட்டிலே வாழக்கூடிய குடிமக்கள் அத்துறை பேருக்குமே இருக்க போகுது. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. வீட்டுல உசுரோட இருப்பாமா எனக்கு இருக்க மாட்டான்னு தெரியாம இருந்தோம்ல, அதான் ரொம்ப சிறப்பா இருந்துச்சுங்க. 2020 அப்படிங்கறது ஒரே வார்த்தையில சொன்னோம்னா பிரமாண்டம். பிரமாண்டமான டிசாஸ்டரா இருந்துச்சு இந்த ஆண்டு. எது எடுத்தாலும் பிரமாண்டம் பிரமாண்டம் பிரமாண்டம். இந்த இயற்கை சீற்றம் பேரழிவு இதுக்கெல்லாம் இனிமேல எந்த விதத்திலும் கெடுதல்கள்லாம் நடக்காது. இயற்கை சீற்றம் பேரழிவு இதெல்லாம் எதுவுமே நடக்க வாய்ப்பு இல்லை. அதனாலதான் கொரோனா வந்து குத்துச்சேங்கிறலாம். வேற ஏதோ பிளானட்ல இவங்க வாழ்ந்துட்டு நினைக்கிறேன். பேரலல் யூனிவர்ஸ்ல எங்கெல்லாம் மட்டும்தான் வந்து சொல்லுச்சு கொரோனா. இந்த மாதிரி ஒரு உடை, அதாவது ஒரு கருப்பு ஷர்ட்ல ரொம்ப பிரியமா இருக்கிறாங்க அவங்களுக்கு. சனியினுடைய ஆதிக்கம் அவங்களுக்கு அதிகமா இருக்கிறது. அவங்க கன்னிராசி. கன்னிராசிக்காரவங்க நார்மலாவே பாத்தீங்கன்னா இன்டாக்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஆமா, டக்கின் பண்றதெல்லாம் கூட தெரியும். டக்கின் பண்றவங்களா கன்னிராசிக்காரவங்க தான். ஓ, டக்கின் பண்றவங்களா கன்னிராசிக்காரங்க. அப்ப நான் ஸ்கூல் போயிட்டு இருக்கும் போது என்ன வந்துட்டு வேற வழியில டக்கின் பண்ணாட்டி பிடி மாஸ்டர் அடிப்பா இருக்கிறதுனால நானும் டக்கின் பண்ணிட்டு போனாதான் கன்னிராசியா. போடுற அந்த செயின்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெளியில தெரியற மாதிரி போடுவாங்க. கன்னிராசிக்காரங்க ஓவர் பந்தா. அப்ப ஆர்னமெண்ட்ஸ் எதுக்குடா போடுறது? போடுறது வெளில தெரிஞ்சவங்க இருக்காதான் போடுறாங்க. அப்புறம் உள்ளே போட்டுப்பாங்க, உள்ள போடுறதுக்கு அவன் போடாமே இருக்கலாம்டா. ஜோக்கர்ஸா இருக்கீங்க. இப்ப இந்த டிரஸ் போட்டவங்க என்ன ராசியாக இருக்க கூடும்? பழைய ஜோக்கு தங்கத்துறை அவங்க தானே. ஜோசியம் பாக்குற மாதிரி தெரியலையே. ஃபுல்லா உட்காந்து விஜய் டிவி தான் பாத்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ராசி வந்து ரிஷப ராசி. இல்ல இல்ல, ஆமா சட்டைய பார்த்தே கண்டுபிடிச்சிருவாரு என்ன ராசி. இந்த ஜோசியம் பாக்குறவங்களோட மிகப்பெரிய டாக்டிக் தெரியுங்களா? அதாவது இந்த ஒரு கப்பை வச்சுட்டு கல்ல தூரத்துல இருந்து தூக்கி போடுறதுதான் கதை இவங்களோடதெல்லாம். அதாவது ஒரு 10 கல் தூக்கி போடுவோம், அதுல ஏதோ ஒரு கல் விழுகுது இல்ல, உளுந்தா நான் வந்து ஜோசியக்காரனா இருவேன். அவ்வளவுதான் மேட்ரு. நான் சொல்றதெல்லாம் கரெக்டா நடக்கும்னு சொல்லிடுவாங்க. இந்த டகால்டி வேலைலாம் ஏன் கிட்ட வேணாம். 100% சொல்லான்னு சொன்னீங்க. நான் சொல்றதுல ஏதோ ஒண்ணுக்கு 100% வந்துடும் தானே. இறுதியா வீடியோ முடிச்சுக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சாமியை நம்புங்க. இந்த மாதிரி மூட நம்பிக்கையெல்லாம் நம்பாதீங்க. உங்களை மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன்.